மருத்துவப் படிப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டே செயல்படுத்த வாய்ப்புள்ளதா என்பது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மருத்துவ மேற்படிப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மாணவர்களுக்கு மத்திய தொகுப்பில் இருந்து ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கூறி அதிமுக திமுக பாமக மதிமுக மற்றும் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ பி சாஹி நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து மத்திய மாநில அரசுகளும் மருத்துவ கவுன்சில் அதிகாரிகளும் முடிவு எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அடுத்த கல்வியாண்டு முதல் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக மத்திய பொது சுகாதாரப் பணிகள் இயக்குநர் தமிழக சுகாதாரத்துறை செயலர் மற்றும் மருத்துவ கவுன்சில் பல் மருத்துவ கவுன்சில் செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி இறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் இந்த உத்தரவின் அடிப்படையில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் எத்தனை விழுக்காடு ஒதுக்கீடு வழங்குவது என்பது குறித்து மத்திய அரசு மூன்று மாதங்களில் அறிவிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் இந்த நிலையில் மருத்துவ படிப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மாணவர்களுக்கு மத்திய தொகுப்பில் இருந்து ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து மத்திய அரசுக்கு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது